நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. அதிகாரப்பூர்வமான மீனவர்களுக்கான வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 டிசம்பர் 21 புதன்கிழமை அதிகாலை 4 மணி பதிவு. சுமத்ரா தீவு மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வடதுருவ குளிரலையில் சிக்கி மிக மெல்ல நகர்ந்து வந்தது. நேற்றைக்கு அந்தமான் கடற்பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த ஒரு காற்று சுழற்சியுடன் இணைந்து நீள்வட்டத்தில் சுழண்டு கொண்டிருந்தது. இது தற்பொழுது மீண்டும் ஒரு நன்கமைந்த பகுதியை நன்கமைந்த நிலையில் சுழண்டு கொண்டிருக்கிறது. இது மேலும் இலங்கையை நோக்கி நெருங்கி வந்து இலங்கையோட கல்முனைக்கு கிழக்கே சுமார் 500 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் நெருங்கி வந்து பிறகு வடக்கு நோக்கி நகரத் தொடங்கும். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரைக்கும், அதாவது 21, 22, 23 ஆகிய தேதிகளில் இலங்கை மற்றும் தமிழக கரைக்கு இணையாக வடக்கு நோக்கி நகரும். பிறகு வரக்கூடிய சனிக்கிழமை 24ஆம் தேதி தென்மேற்கு நோக்கி வட இலங்கை மத்திய இலங்கை பகுதியை நோக்கியோ அல்லது பாக்ஜல சந்தி பகுதியை நோக்கி நகரும். ஆக தற்பொழுதே கடலில் வலுவான காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்களிலே அது வடக்கு நோக்கி நகரும். 3 நாட்கள் வடக்கு நோக்கி நகரும் என்பதனால காற்றோட வேகம் கண்டிப்பாக வடகடலோரத்தில் அதிகமாக இருக்கும். தரையில் பெரிய அளவில் காற்று தெரியாவிட்டாலும் தரையில் கூட அளவான காற்று அச்சுறுத்தி கொண்டிருக்கும். ஆனால் கடலில் வலுவான காற்று பயணித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால வடகடலோரம் மற்றும் டெல்டா கடலோரம் மற்றும் தென் மாவட்டங்களின் பாக்ஜலசந்தி மன்னரவளைகுடா பகுதிகளிலையும் குமரிக்கடல் பகுதியிலையும் ஒட்டுமொத்த இலங்கை சுற்றுவட்டார பகுதிக்கும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மேற்கு மத்திய வங்கக்கடல், அதாவது தமிழக ஆந்திர கடல் பகுதிகள், தயவு செய்து கடலில் இறங்க வேண்டாம். இன்றிலிருந்து காற்றோட வேகம் படிப்படியாக அதிகரிக்கும். கரை கடக்கும் நாளாக 25, 26ஆம் தேதி வரைக்கும் இந்த காற்றோட வேகம் அதிகமாகவே இருக்கும். குறிப்பாக இது வடக்கு நோக்கி நகர்ந்தும் வரக்கூடிய 23ஆம் தேதி வரைக்கும் வடகடலோரம் ஆந்திர பிரதேசத்துக்கு காற்றை கொடுத்து கொண்டிருக்கிற நிலையில் 25ஆம் தேதி அது தெற்கு நோக்கி தென்மேற்கு நோக்கி திரும்பி வட இலங்கையை நோக்கி வந்து 25 பிற்பகல், அதாவது கிறிஸ்மஸ் அன்று பிற்பகல் அல்லது 26 திங்கட்கிழமை நாள் முழுவதும் அது இலங்கையை கடந்து மன்னார் வளைகுடா பகுதிக்குள்ளோ அல்லது பாக்ஜல சந்திக்குள்ளோ சென்று மன்னார் வளைகுடா பகுதியாக குமரிக்கடல் பகுதி வழியாக அரபிக்கடலுக்கோ அல்லது தென் தமிழகம் வழியாக அரபிக்கடலுக்கோ அல்லது தென் தமிழகத்தின் வடக்கு பகுதி வழியாக அரபிக்கடலுக்கோ செல்ல வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக காற்றோட வேகம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக டெல்டா கரையோரம், டெல்டா மற்றும் மன்னார் வளைகுடா பாக்ஜல சந்தி பகுதியிலெல்லாம் காற்றோட வேகம் சற்று அதிகமாக இருக்கும். இலங்கை சுற்றுவட்டார கடல் பகுதியிலையும் காற்றோட வேகம் அதிகமாக இருக்கும். மேலும் இந்த நிகழ்வு குமரிக்கடல் பகுதிக்கு வந்தால் மேலும் தீவிரமடைய வாய்ப்பிருக்கிறது. இது இலங்கை கரை கடக்கும் பொழுது வெல்மார்க்டு லோ ப்ரெஷராக நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் கரை கடக்கும் போது தெரிகிறது. இது குமரிக்கடல் பகுதிக்கு வந்தால் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால் வரக்கூடிய நாட்களிலே மழை பொழிவானது கடலிலே இருக்கும் நிலையில் காற்றும் படிப்படியாக அதிகரிக்கும் என்பதை உறுதிபட தெரிவிக்கிறேன். ஆகவே முதல் இன்றிலிருந்து வடகடலோரம் இலங்கை கடலோரப் பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். ஒட்டுமொத்த வங்கக்கடல் பகுதிகளில் அடையாவது பாக்ஜல சந்தி மன்னார் வளைகுடா குமரிக்கடல் உட்பட கடலுக்குள் இறங்க வேண்டாம். வரக்கூடிய 28ஆம் தேதி அரபிக்கடலோட லட்சத்தீவு பகுதிக்கு செல்லும் வரைக்கும் கடலுக்குள் இறங்க வேண்டாம். 29ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் கடலுக்குள் செல்லலாம். 30, 31 தேதிகளில் கடலுக்கு சென்று அடுத்த நிகழ்வு 7ஆம் தேதி வாக்கில் 6ஆம் தேதி வாக்கில் வரும் வரை நீங்கள் மீன்பிடி தொழிலை செய்யலாம். ஆகவே தயவுசெய்து இன்றிலிருந்து 30ஆம் தேதி 29ஆம் தேதி வரைக்கும் குறைந்தபட்சம் 28ஆம் தேதி வரைக்குமாவது வங்கக்கடலில் இறங்காமல் இருங்கள். அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்வு அரபிக்கடலுக்கு லட்சத்தீவு பகுதிக்கு 28ஆம் தேதி வரும். அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனை. அது வரைக்கும் இந்த பிரச்சனை கிடையாது. 28ஆம் தேதி வரைக்கும் வரக்கூடிய நிகழ்வை வரவேற்று அங்கே அரபிக்கடல் மீனவர்களும் அங்கே முன்னெச்சரிக்கையுடன் இருக்கணும். அதாவது அரபிக்கடலுக்கும் காற்று இருக்கிறது என்பதை அறிந்து வரக்கூடிய 28ஆம் தேதி அந்த நிகழ்வு அரபிக்கடலுக்கு லட்சத்தீவு பகுதிக்கு வரும் என்பதை அறிந்து திட்டமிட்ட கடல் தொழில் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து வானிலை கூட இணைந்து இருங்கள். தயவுசெய்து 28ஆம் தேதி வரைக்கும் கடலுக்குள் இறங்க வேண்டாம், கண்டிப்பாக இறங்கக்கூடாது என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.